வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே நம்முடைய தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், மே தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், அதாவது கல் உடைக்கிறவர்கள் முதல் கணினி தட்டுகிறவரை, அதாவது கல் உடைக்கிற கடினமான ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாருமே உழைப்பாளிய தான். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். கஷ்டமான வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, சாதாரணமான வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. சாதாரணமான என்ன, அதாவது வேலை பெரிய வேலை, அதாவது ரொம்ப கடினம் இல்லாத சுலபமாக வேலை பார்க்குற வேலை இருக்குது. ஆனாலும் எல்லாரும் ஒரு விதத்தில் அவர்கள் உழைப்பாளிகளாகத்தான் இருக்கிறார்கள், தொழிலாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். நமக்காகத்தான் இந்த நாள் மே ஒன்று சொல்வதற்கு என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது உழைப்பாளிகள் வந்து இவ்வளோ நேரம்தான் வேலை பார்க்கணும் என்பதை வலியுறுத்துகிற நாள் தான் இந்த நாள். மிக மிக முக்கியமான நாள். முதல் வந்து டைம் இல்லாமல் இருந்துச்சு, இவ்வளோ நேரம் தான் வேலை பார்க்கணும்னு ஒரு கணக்கு இல்லை, டைம் அதிகமாக இருந்தது. இவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும், 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது, அதிகமான நேரம் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நாளிலே தான் ஒரு முடிவு செய்யப்பட்ட நாள், 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், அவர்களுக்கும் ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள். இதைத்தான் வந்து தொழிலாளர் தினமாக எல்லாரும் இன்றைக்கு எல்லாரும் கொண்டாடி வருகிறார்கள். இதில் வந்து ஒரு சில கம்பெனிகளில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்துடன் லீவ் இன்னைக்கு. ஆனால் நம்மை போன்ற தனிப்பட்ட முறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு லீவு கிடையாது, சம்பளமும் கிடையாது, வேலை பார்த்தா தான் சம்பளம். அதனால் இந்த நாளிலே உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் மே தின வாழ்த்துக்களை ஜேசி பில்டர்ஸின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். இந்த நாளில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், உங்களுடைய கருத்துக்களை என்ன என்பதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.